அன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல என் ரூமுக்குள்ள திடீர்னு கிசு குசு 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 அப்படின்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. என்னடா இது, யாரும் என்னை பத்தி பேசுற மாதிரியே இருக்குதே அப்படின்ட்டு வாட்ட வழியா பாக்கலான்னு பார்த்தா எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை பத்தி பேசிக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ணாங்க, ஐயோ என்ன மேட்டர்ல மாட்டேன்னு தெரியலையே. அப்புறம் வெளியூர் கூட சிரிச்சு தான் போறாங்க. அப்படி இதுக்கு இவங்க என்னை பத்தி பேசணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திருப்பியும் பாத்தீங்கன்னா கிசு குசு குசு குசுன்னு சத்தம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா திருப்பியும் பாத்தீங்கன்னா என்னை பத்தி ஏதோ பயங்கரமா பிளான் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்மளை மர்டர் கிண்டர் பண்ண போறாங்களா என்னன்னு புரியலையே அப்படின்ட்டு நானும் பயந்துட்டேன் ரொம்ப. அப்புறம் இப்போ டப்புன்னு உள்ள போய் பார்த்தா ரெண்டு பேரும் கேஷுவலா இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி நினைக்கிறாங்க. என்னதான் இருக்கும் மேட்ரு, ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும், மனசு துரு துருன்னு இருக்குதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்குள்ளதான் இந்த பபுளுவாயன் கையில ஏதோ வச்சிருந்தான். என்னடா இது பபுளுவாயா, எங்கிருந்துடா கிடைச்சிதே அடியா அப்படின்னு கேட்டதுக்கு, அதோடா காலையில வாக்கிங் போக்கல தெரியாதனமா குப்பை தொட்டியில வலிக்கி துபாலு உழுதுட்டண்டா அங்கிருந்தாண்டா இது எடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ள நான் அவன் கையிலேருந்து எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ஓகே ரைட் மக்களே, இதுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னது இது, அடே ஜேம்ஸ் பாண்ட் ஸ்பை டிவைஸ் ஆகுது. ஓகே ரைட்டு, இதை வச்சு நம்ம எங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு கண்டுபிடிச்சலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹெட்ஃபோன் கொடுத்துக்கிறான். அடே இது என்ன பாட்டு கேட்குற மிஷினா, ஒன்றும் புரியல எனக்கு. சரி ரைட்டு விடுங்க, ஹெட்ஃபோனு கன்னு என்னடா இது வடசட்டி. அடே என்னது இது, ஒன்றும் புரியலையே. ஐயோ என்ன அவன் கருமத்தை வந்து வாங்கி தொலைஞ்சானோ தெரில. என்னது பேப்பரா, சரி ஓகே ஆ இது என்னது வடசட்டியா, சரி ரைட்டு ஆ அடுத்தது இது என்னது, அடே ஏலியன் கண்ணாது. ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது, ஒன்றும் புரியலையே இது. ஆஹா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை டிவைஸ் போல, இதில் ஆக்சுவலாக 8x ஸ்கோப் வேற கொடுத்துக்கிறான். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வேணால் பார்க்கலாம் போல. சரி ஓகே ரைட்டு, அதுக்கப்புறமேட்டு இது என்னடா துடி, ஓ அந்த 8x ஸ்கோப் குடிக்கிறதுக்கு சி தொடக்கிறதுக்கு துடி கொடுத்துக்கிறான். அடுத்தது வந்து ஹெட்ஃபோனு, அடே இதில் என்ன பாட்டாக கேட்க முடியும், இதுக்கு எதுக்கு ஹெட்ஃபோனு. அப்புறமேட்டு தான் யோசிச்சு பார்த்தேன், இது ஆக்சுவலாக ஆடியோ ஸ்பைங் டிவைஸ், அதனால் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் கண்டிப்பாக தேவை. ஓகே ரைட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி ஃபஸ்ட்டு போடணும். எங்கடா பேட்டரி போடணுன்னு பார்த்தா கீழே இருக்கிற ஒரு போல்டை கழட்டினா பேட்டரி போட்டுடலான்னு நாங்கள். ஓகே ரைட்டுன்னு அந்த போல்டை கழட்டி பார்த்தா ஏதோ ஒரு ஒயர், இந்த ஒயர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம சின்ன வயசில் எக்ஸிபிஷனுக்கு அந்த ராட்னெல்லாம் செஞ்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, விண்டு மில்லு அந்த மாதிரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி போய் குத்து வச்சுக்கிறான். அடே நான் கூட ஜேம்ஸ் பாண்ட் அளவுக்கு பெரிய டிவைஸ்ன்னு நினச்சேன், அவர் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆடியோ ஸ்பை டிவைஸ்ன்னு நினச்சா ஏதோ சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி குத்து வச்சுக்கிறான். சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் இது தப்பாக குறைவாக எடை போட்டேன். அப்புறம் தான் இதோட ஃபியூச்சர் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலாயிரம் கிலோமீட்டரில் யாராச்சும் ஒரு ரகசியம் பேசிகிட்டு இருந்தால் கூட கேட்கலாம், பட் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது, ஓகேங்களா. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் போனால் எவ்வளோ தூரத்துலேருந்து பேசினா கேட்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ வாங்க இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு மாடிக்கு தான் போயிடுறோம். ஏன்னா அந்த மாடி பெரிய மாடியாக இருக்கும், அதனால் அவருக்கு தெரியாமல் நுழைஞ்சிட்டு அந்த மாடியில். இங்கேருந்து நம்ம குடுக்குடுன்னு அவங்க டேங்க் மேலே ஏறி அங்கேருந்து நம்ம ஆடியோ ஸ்பைன் டிவைஸை டெஸ்ட் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ ஓகே ரைட்டு, ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்றதை கீழே டக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆடியோ ஸ்பை டிவைஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த உலகமே தெரியற இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பேசுறது அவன் நல்லாவே நான் இதை கேட்குது, உங்களையும் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டுடலாம். ஏய் இன்னும் அங்கே போடா, அங்கே கம்பத்துக்கு போயிரு. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்துக்கிட்ட அவன் போயிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு இந்த வாய்ஸ் டிடெக்டர் வச்சு நம்ம கேட்குது என்னன்னு பார்க்கலாம். ஓகே இருங்க. இதுமே நல்லாவே கேக்குது, இன்னும் அவனை தூரமா போக சொன்ன. ஏய் இன்னும் நல்லா தூரமா போட, அந்த ஆமணி கேட்ட போ. ஜூம் பண்ணிடு. ஓகே இப்ப பேசு. இப்பயுமே கேக்குது. ஏ இன்னும் தூரமா போட, இன்னும் தூரமா போட. கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அந்த கம்பம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கம்பத்துக்கிட்ட போசிடலாம். ஸோ அங்கே போயிட்டு அவன் வாய்ஸ் வந்து கேட்குதான்னு பார்க்கலாம். அவன் பேசுகிறான் தெரியல. கைஸ் இப்பயுமே அவன் வாய்ஸ் வந்து அழகாக கேட்குது எனக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியல, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாரும் ஜூம் பண்ணி
ஸோ இந்த எண்டில் இருக்கான் கைஸ் இங்கே இருக்கான் அவன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பேசு. கைஸ் அவன் பேசுறது கேட்டுச்சு. இன்னும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட, அதாவது ரொம்ப தூரமாக இது வரைக்கும் ரொம்ப போகாத தூரத்துக்கு அவனை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். நினைச்சுட்டேன்னு. ஓகே மக்களே, பை. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.